இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்று திருச்சபையானது பொது காலத்தின் 26வது ஞாயிறை அன்போடு சிறப்பிக்கின்றது. இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு நம்மோடு இணைந்து பேசுவது, நல்ல எண்ணங்களை விட நல்ல செயல்களே உயர்ந்தது என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே சுட்டி காட்டுகிறார். நம்மள்கிட்ட நல்ல எண்ணங்கள் இருக்கும், ஆனால் அந்த எண்ணங்கள் செயல் வடிவமே பெறாமல் அப்படியே போயிடுச்சுன்னா அதனால் என்ன ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு துளி அளவும் பிரயோஜனம் இல்லை. அப்போ நமது எண்ணங்கள் ஒவ்வொன்றும் செயல் வடிவம் பெறுகின்ற போது தான் அது கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் கூட பெறுகிறது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே மிகவும் அருமையாகிற ஓமையை ஆண்டவர் எடுத்துச் சொல்கிறார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 21, இறைவார்த்தை 28 32 வரை ஆண்டவர் இவ்வாறு சொல்கிறார். ஒரு சகோதரருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அந்த மனிதருக்கு 2 புதல்வர்கள், மூத்தவர்கிட்ட போய், அப்பா என்னுடைய தோட்டை திராட்சை தோட்டத்துக்கு போய் வேலை செய்யடா அப்படின்றாரு. அவன் வந்து, நான் போக விரும்பலப்பா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவனுடைய பிறகு அவனுடைய மனதை எண்ணத்தை மாற்றிக்கொண்டு அவன் வேலைக்கு செல்கிறான் என்று விவிலியம் சொல்கிறது. ரெண்டாவது இளைய மகன்கிட்ட போகிறாரு, அதே அப்பா திராட்சை தோட்டத்துக்கு போய் வேலை செய்ப்பா அப்படின்றாரு. போகிறேன்ப்பா அப்படின்றான். ஆனால் போகிறேன்ப்பா அப்படின்னு சொன்ன வந்து போகவே இல்லை. அப்போ நமது வாழ்வில் எதை இந்த நாளில் நாம் எடுத்துக் கொடுக்குறோம், எதை இந்த நாளில் நாம் அர்ப்பணிக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அன்புக்குரியவர்களே, செயல்படுத்துவதற்கு எண்ணம் இருப்பது வேறு, தவறான எண்ணங்களாக கூட இருக்கலாம். அவள் வந்து தீமையான எண்ணம் தான், நான் போக விருப்பம் இல்லை, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லிட்டான், எனக்கு போக விருப்பம் இல்லை. ஆனால் தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டான் பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். நமது வாழ்விலும் எப்போ எண்ணங்களை மாற்றிக்கொள்ள ஆசைப்படுகிறோமோ, எப்பொழுது எண்ணத்தை மாற்றிக்கொண்டு செயல் வடிவத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறோமோ, நல்லவையாக அது இருக்க ஆசைப்படுகிறோமோ, அது நல்ல எண்ணமாக மாற்றிக்கொள்ள ஆசைப்படுகிறோமோ, அப்பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம் வாழ்வில் பெற முடியும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அன்புக்குரியவர்களே, இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, வரி தண்டுவோரும் விளை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இரையாட்சிக்கு உட்படுவர் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். பரிசேயர்களை பார்த்து, ஏயா வரி தண்டுவர்களும் பாவிகளும் விளை மகளிரும் அவர்களெல்லாம் தீமை செய்கிறவங்க தான், பாவிகள் தான், பாவத்திலே உரண்டு புழந்து உரண்டு கிடப்பவர்கள் தான். ஆனால் அதிலிருந்து எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறார்களே, இந்த இறை ஆட்சியை கண்டுகொள்கிறார்களே, தன் பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஆசிக்கிறார்களே, தாகம் இருக்கிறதே, விருப்பம் இருக்கிறதே, அவர்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு உண்மையான நிலைக்கு மாற ஆசைப்படுகிறார்களே, அந்த மாற்றத்தை தான் எதிர்பார்க்கிறேன். அவர்கள் இந்த இறையாட்சியை காண வேண்டும் என்று செயல்பாட்டில் இறங்க ஆரம்பிக்கிறார்கள், பாவ வாழ்வை விட்டுவிட ஆசைப்படுகிறார்கள். அப்படி எப்பொழுது விட்டுவிட ஆசைப்படுகிறீர்களோ, ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளாக வர ஆசைப்படுகிறீர்களோ, நன்மையை தேட ஆசிக்கிறீர்களோ, அப்பொழுதுதான் உங்கள் வாழ்விலும் ஏற்றம் இருக்கும் என்பதை ஆண்டவர் இந்த நாளில் எதிர்பார்க்கிறார். தீயவன் இந்த தீய உலகத்திலே அப்படியே மடிந்து விடக்கூடாது, ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறார். என்னுடைய முதல் வாசகம் மிக தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார். எசேக்கியேல் புத்தகத்தில் அதிகாரம் 18 இறைவார்த்தை 27-27 மிக தெளிவாக சொல்கிறார், பொல்லாதவர் தாம் செய்த பொல்லாத செயல்களில் நின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்துக்கொள்வார்கள். பொல்லாதவர்கள் இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் பொல்லாதவனாகவே இந்த உலகில் வாழ்ந்து செத்து போறதுதான் ரொம்ப கொடூரமான காரியம். தீயவன் அந்த உலகத்தில் இருக்கிறது தவறில்லை, ஆனால் வாழ்நாள் முழுவதும் தீமையே செய்து கொண்டிருந்தான். எப்போ தன் எண்ணத்தை மாற்றி கொண்டு, அதான் ரொம்ப அருமையாக சொல்கிறாரு, அந்த பொல்லாதவன் தன் பொல்லாதவற்றின் நின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவன் தன் உயிரை காத்துக்கொள்வான். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி நாம் கூட கோவப்படலாம், ஆணவப்படலாம், மன்னிக்காத மனநிலையில் இருக்கலாம், தீமையான எண்ணம் கொண்டு இருக்கலாம், அல்லது எப்பயுமே தீமையே பேசுகிறவனாக இருக்கலாம், அல்லது புரணி பேசுகிறவனாக இருக்கலாம், அடுத்த மீட்டை பற்றி பேசுகிறவனாக இருக்கலாம், அல்லது நன்மையான காரியங்களில் செய்ய நாட்டமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். நல்லவற்றையும் நீதியையும் நேர்மையையும் தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு நல்லதை செய்ய ஆசைப்பட வேண்டும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு அந்த முதல் மூத்த மகனிடம் ஆண்டவர் அத்தான் எதிர்பார்த்தார். அவன் போக மாட்டேன்னு அவன் அடம்பிடிச்சான், தீமையான காரியத்தான் செய்யணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் ஒரு நேரத்தில் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு
எதை தந்தையான் தந்தை எதிர்பார்த்தாரோ அதை செயல்படுத்த வேண்டும் என்று ஆசித்தானே. அப்ப நம்ம வாழ்க்கையிலும் கூட நாம் கடவுள் ஒரு சில காரியங்களை கட்டளைகளை நமக்கு சொல்றாரு. நாம மறுக்கிறோம், வேறு திசையில போறோம், வேறு காரியத்தை பண்றோம், தீமையானதுல உழல்றோம். ஆனா ஒரு நேரத்துல என் கடவுள் எதிர்பார்த்தாரு, கடவுள் இதெல்லாம் நல்லதுன்னு எதிர்பார்த்தாரு, ஏன் நான் செய்யக்கூடாது, ஏன் அந்த வழியில வரக்கூடாது அப்படின்னு எதிர்பார்த்து நல்லவற்றை தேடி ஆசைப்பட்டு அதில் மனதை மாட்டிக்கொண்டு நல்லவற்றில் செயல்பட ஆரம்பிக்கிற போதுதான் வாழ்வில் நிறைவை நாம் கண்டுகொள்வோம் என்பதுதான் உண்மை. அதான் ஆண்டவர் மிக அருமையாக சொல்கிறார். எசேக்கியேல் 18:28 சொல்கிறார், உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்திலிருந்தும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி. தீமையிலே புரண்டு கொள்வது அதில் இல்ல வாழ்க்கை. உண்மையை கண்டுகொண்டு அதில் வாழ்வை மாற்றிக்கொள்வதுதான் உண்மையான அர்த்தம் இருக்கிறது என்பதையும் கூட மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார் ஆண்டவர். அன்புக்குரியவர்களே, அப்ப எப்பொழுது நாமெல்லாம் உண்மையை கண்டுணரப் போகிறோம்? இந்த மூத்த மகன் உண்மையை கண்டுணர்ந்தான், அன்பை கண்டுணர்ந்தான், அப்பாவினுடைய அரவணைப்பை கண்டுணர்ந்தான், தந்தையாம் கடவுளுடைய இரக்கத்தை கண்டுணர்ந்தான், அவர் காட்டுகின்ற வழியில்தான் உண்மை இருக்கிறது என்பதை கண்டுணர்ந்தான். அவன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு செயலிலே இறங்க ஆரம்பித்தான், நன்மையான செயல்களிலே. அப்ப நம் வாழ்விலும் அப்படி இறங்க வேண்டும் என்பதைத்தானே கடவுள் ஆசிக்கிறார். இன்று வாசிக்கப்படுகிற இரண்டாவது வாசகம் பிலிப்பியர் கழுதி 2:2 இறைவார்த்தை 1:2 பார்க்கிறோம், கிறிஸ்துவிடம் இருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுள்ளீர்களா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் பவுலடிகளார். என்ன ஊக்கம் பெற்றுள்ளீர்கள்? கிறிஸ்துவிடம் இருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவர்களாக திகழ்ந்து ஒரு மனத்தவராயிருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்துவிடம் இருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றிருந்தால் ஒரே அன்பாலும் ஒரே எண்ணத்தாலும் ஒரே ஊக்கத்தினாலும் நீங்கள் ஊக்கம் பெற்றவர்களாக ஒரே மனத்தவராயிருந்தும் என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள் என்ற, அதாவது ஒன்றை நிறைவாக்குவது அப்படின்றது எண்ணத்திலே இருக்கும்போது நிறைவாக்க முடியுமா? எண்ணம் செயல்வடிவாக மாறுகிற போதுதான் அது நிறைவாகிறது. அதைத்தான் மூத்த மகன் செய்தான். ஒரு எண்ணத்தில் இருந்தான், அந்த எண்ணத்திலிருந்து மாறி விலகி ஒரு நல்ல எண்ணத்தை பெற்றுக்கொண்டு அதை செயல்வடிவமாக மாற்றி தோட்டத்திற்கு வேலை செய்ய ஆரம்பித்தான். அப்ப நமது எண்ணம் என்பது ஒன்று, அதை செயல்வடிவமாக மாற்றுவது என்பது இன்னொன்று. அப்ப செயல்வடிவமாக மாற்ற ஆசைப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்விலும் ஆண்டவர் நிறைந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். அவர் உயிரை காத்து கொள்வது உறுதி என்ற ஆசீர்வாதத்தையும் தருகிறார் என்பதுதான் உண்மை. அன்புக்குரியவர்களே, இன்று திருச்சபையில் தூய வின்சென்ட் தே பவுலுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம். வின்சென்ட் தே பவுல் வந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் எண்ணமும் அக்கறையும் அவருக்குள்ளாக அதிகமாக இருந்தது. அவர் ஒருவேளை அவருடைய எண்ணத்தில் மட்டும் இருந்திருந்தால் செயல்படிவமே காட்டவில்லை, நான் உதவி செய்யணும் உதவி செய்யணும் உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்திருந்தார்னா இன்னைக்கு ஒவ்வொரு பங்குலையும் வின்சென்ட் தே பவுல் இயக்கம் அப்படின்னு ஒன்று உருவாயிருக்காது. அவர் ஏழைகள் மீது அக்கறை கொண்டார், பாசம் கொண்டார், இறங்கி தெருவில் இறங்கி செயல்பட ஆரம்பித்தார். தன் வாழ்வில் ஏதாவது ஒன்றை அவர்களுக்கென அர்ப்பணிக்க வேண்டும் என்று தன் வாழ்வில் உடல் பொருள் ஆன்மா அத்தனையும் ஏழைகளுக்காக அர்ப்பணம் செய்தார். ஏழைகளின் வாழ்வில் வளர்ச்சியில் அதிக அக்கறை கொண்டார். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக பணி வாழ்வில் ஈடுபட்டார், செயல் வடிவத்தில் ஈடுபட்டார். அது நிமித்தமாகத்தான் திருச்சபை அவரை ஒரு ஏழை எளியவர்களின் பாதுகாவலராக நியமித்து இன்று மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறது. அவருடைய நினைவாகத்தான் இன்று எல்லா பங்குகளிலும் கூட வின்சென்ட்டை போல் சபை என்று தொடங்கி ஏழை எளிய பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வியிலும் அவருடைய பொருளாதாரத்திலும் அவருடைய உயர்விலும் இன்றும் உடனிருக்க ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றது திருச்சபை. அன்புக்குரியவர்களே, இந்த புனித வின்சென்ட்டே போலுடைய எண்ணம் மட்டுமே உயர்ந்ததாக இருந்திருந்தால், செயல் வடிவம் பெறாமல் இருந்திருந்தால் ஒருபோதும் அதில் நிறைவு கண்டிருக்க மாட்டார். அப்ப நமது வாழ்விலும் கூட எண்ணங்கள் தீமையாக இருந்தாலும் கூட, அந்த செயல்பாடுகளும் தீமையாக நமது வாழ்வில் இருந்தாலும் கூட, ஆனால் அதிலிருந்து எப்போது விலகி மாற்றம் பெற்று நமது எண்ணங்கள் தூய்மையாகி செயல் வடிவம் பெற ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் வாழ்விலும் எங்கள் எண்ணங்கள் செயல் வடிவம் பெற வேண்டும். நாங்கள் நல்ல எண்ணங்களாக எங்கள் வாழ்வில் உருவாக வேண்டும். தீமையிலிருந்து நாங்கள் விலகி வர வேண்டும், நன்மையை பற்றி கொள்ள வேண்டும் என்று ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தந்தை, அன்பான பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி. இந்த நாளில் நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி. உமது தெய்வீக இரக்கத்திற்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த மூத்த மகன்
திராட்சை தோட்டத்திற்கு செல் என்று சொன்னபோது நான் போகவில்லை என்று சொன்ன பிறகும் கூட தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தன் செயல் வடிவத்தில் இறங்கி அது நல்ல எண்ணத்தை பெற்றுக்கொண்டானே. அதே போல ஆண்டவரே, எங்கள் வாழ்விலும் தீமையில் நாங்கள் உழன்றாலும் கூட, தீமையான எண்ணங்களில் வாழ்ந்தாலும் கூட, அந்த தீமையிலிருந்து விலகி நன்மையை பற்றி கொண்டு நல்ல ஒரு எண்ணங்களில் இந்த உலகில் நிலைத்திருந்து வாழ எங்களுக்கு கட்டுத்தாரும். புனித வின்சென்ட் தேபோல் சபை, அந்த புனித வின்சென்ட் தேபோல் அவரை போல எங்கள் வாழ்விலும் நல்லவற்றை செய்ய ஆற்றலை தாரும், ஆர்வத்தை தாரும், தாகத்தை தாரும். நீர்தாமே உடனேறும். எங்கள் வாழ்விலும் அன்பில் நிலைத்திருக்க எங்களோடு நீர் பயணிக்க வேண்டுமாய். உம் திருப்பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.